பார்வதி உதயே அரகரா மகாதேவா என்னாருடேஸ்வரியை போற்றி என்னாடவர்கள் போற்றி. குடமுழுக்கு நடத்தாம இருக்கு இருக்கு. ஆமா, ஒரு காலத்துல வந்து பெரிய கோவிலா இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது. குடமுழுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. இதெல்லாம் மாறவர்மன் குலசேகர பாண்டிய மன்னர் வந்து கொல்லத்தை வந்து போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொல்லம் கொண்டான் அப்படின்ற ஒரு திருப்பெயர் வந்து அவருக்கு, அது ஒரு சிறப்பு பெயர் வந்து அவர் கொடுக்குறாங்க. அந்த சிறப்பு பெயர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு இப்போ வரைக்குமே கொல்லம் கொண்டான், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அயன் கொல்லம் கொண்டான் அப்படின்னு மாறியிருக்கு. வணக்கம் மக்களே. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் வந்து ஒரு உழவார பணி செய்யணும், அப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த சிவன் கோவில் வந்து பாதுகாக்கப்படும் சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி இந்த குழந்தைங்க பார்க்குற இந்த மாதிரி சில சில சேவைகளால் மட்டும்தான் இந்த கோவில் வந்து பாதுகாக்கப்படுதுங்க. சொல்லப்போனால் விருதுநகர் மாவட்டத்திலே நிறைய பேர் இருக்குது. ஏன், நாங்களே விருதுநகர் மாவட்டம், எங்களுக்கு இந்த கோவில் வந்து பெரிதளவில் தெரியாதுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அயன் குள்ளம் கொண்டான் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இருக்குதுங்க. ரொம்பவும் பழமையான கோவில், கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான கோவில். இந்த கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கோவிலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடியே காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரணும், மறுபடியும் வழிபாட்டுக்கு வரணும். இன்னைக்கு வந்து ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுது. இந்த கோவில் வந்து சிறப்பான ஒரு வழிபாட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் முடியும். வாங்க காணொலிக்குள்ள போலாம். கோவில் வந்து பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். கல்வெட்டுகள் வந்து இப்போ வந்து இந்த கோவில்ல இல்லை, கல்வெட்டுகள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த தூண்கள் எல்லாம். ஆனா இது வந்து பாண்டியர்களால தான் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நம்மளால எளிதா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற சாமியோட ஆவுடை, சதுர வடிவிலான இருக்கிற ஆவுடை உள்ள சாமிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது. அதனால இங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சதுர ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய லிங்கம்ங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு ஒரு பெரிய லிங்கம். என்ன ஒரு வருத்தமானது அப்படின்னு பார்த்தா பெரிதளவுல யாருக்குமே தெரியாம இருக்குதுங்க, அதுதான் வருத்தம். நாம வந்து பெரிதளவுல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போறோம், ஒரு திருவாரூர் போறோம், நடராஜர் சிதம்பரம் போறோம், நெல்லையப்பர் போறோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போறோம். ஆனா நம்ம ஊர்ல, நம்ம மாவட்டத்துல இப்படி ஒரு கோவில் இருக்குது, இவ்வளவு பழமையான ஒரு சிவபெருமான் கொண்ட ஒரு லிங்கம் இருக்குதுன்னா இத வந்து நாம வந்து வெளியில தெரியப்படுத்தினா மட்டும்தான் மக்களுக்கு தெரிய வருது. அதனால நிச்சயம் இந்த கோவிலுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாம செய்யணும். அதுக்கு இந்த காணொலிய நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணணும்னா இதான் மறுபடியும் மறுபடியும் எங்களோட கோரிக்கையாவே எங்களுக்கு இருக்குங்க. நான் முகன் முதலாவானவர் தொழுதழ ஈரடியாலே மூலகலந்தே நாதிசை முனி வரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து ஏதல்லம் உருவ இடந்து பிண்ணெய்த்தும் மூழி முதல்வ சய சய என்றே வழுத்தியும் காணா மலரடி இணைகள் என்னாருடேஸ்வரியை போற்றி என்னாடவர்கள் போற்றி காவாய் பிள்ளை திருநை போற்றி கைலை மலையாளி ஓ நமச்சிவாய வாழ்க, ஓம் ஆனந்தால் வாழ்க, இவை போலவும் எங்களின்றி வாழ்வாழ்க, கோவலி ஆண்ட குர்மனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகியும் என்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இரவடி வாழ்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தரடி வாழ்க, பிறப்பிற்கும் பீகண்டன் கைகளர்கள்க, புறத்தாக்கு செய்ய கொண்டும் பூங்கலர்கள், கரங்கோவியார் உள்மையில் கோன்புகளர்கள், சிறங்கோவியார் ஓங்குவிக்கும் செய்வோன்கள், ஈஸ்வரனி போற்றி, எந்தையடி போற்றி, நேசநடி போற்றி, சிவன் சேவனடி போற்றி, நேயற்றன் என்ற நிபுணி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா கருந்துணர் தேவனடி போற்றி, ஆறாவத இன்பம் அருள்மலை போற்றி போற்றி, உங்கள் சுவாய வாழ்க, சச்சிதானந்த வாழ்க, சத்குருநாதரை வாழ்க வாழ்க வாழ்க, கிரும பாண்டீஸ்வரன், வீரபாண்டி ஈஸ்வரன்,
ஐயன் கொல்லங்குன்றானில் அமைந்துள்ள ஸ்ரீ விக்ரம பாண்டியேஸ்வரர் சிவகாமி அம்மா உடனுறை கணேச பெருமான் குரு பகவான் நாலுவர் ஐயா லிங்கப்பூர் நம்ம வள்ளிதேவனை துர்க்கையம்மன் சண்டீஸ்வரர் ஒம்பது நவக்கரங்கள் பைரவர் அத்தனை தெய்வம் எல்லாமே அமைந்து உள்ளது. பொருளாதார உதவி இல்லாததால் ஒரு கால பூசை நடந்து வருகிறது. அதை கவர்மெண்டில் பார்வையை வந்து குடமுழுக்கு செய்யுமாறு உங்களுக்கு இன்னும் குடமுழுக்கு நடத்தாம இருக்கு இருக்கு. ஆமா, ஒரு காலத்துல வந்து பெரிய கோவிலா இருந்தது, இன்னைக்கு ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்கிறது. குடமுழுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து செய்யுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்க. ஐயா சொல்றது எப்படின்னா, அதாவது இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் இவ்வளவு ஒரு விக்கிரகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவ்வளவு விக்கிரகங்கள் இருந்த கோவில் வந்து சொல்லிருக்கோம்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு குடமுழுக்கு பண்ணாம இருக்குது. அவங்களோட ஒரு ஆசையா அதுதான், ஒரு குடமுழுக்கு நடத்தணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினா மட்டும்தான் அரசாங்க பார்வை வந்து கோவில் மேல விழுகும். அப்ப அதனால என்ன சொல்றோம்னா, இந்த காணொலி வழியா இதை பார்த்துருக்கிற அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நீங்க செஞ்சு தரணும் அப்படின்றதுதான் நாங்க வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மக்கள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தெரியப்படுத்தினா மட்டும்தான் இந்த கோவில் வந்து வெளி உலகத்துக்கு வரும். அதனால தயவு செஞ்சு நிறைய ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இதுதான் எங்களோட ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கைங்க. பாத்தீங்கன்னா மூலவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த அதிகார நந்திங்க, நந்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காரு. நிறைய அந்த கலைநயமிக்க ஒரு நந்தின்னு சொல்லலாம். அதுல அந்த சிற்ப வேலைப்பாடுகள் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவும் ஒரு சிறப்பான நந்தி. நந்தியோட அந்த வால் கூட இங்க அதாவது மடிஞ்சு காலுக்கு வெளியில கூடி வர்ற மாதிரி ஒரு அமைப்பான ஒரு நந்தி, ஒரு நான்கு தூண் அந்த நந்தி மண்டபத்துக்குள்ள வந்து இருக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா கோவில் வந்து இப்ப மூலவரோட அறை வந்து அதுதான் மூலவர் அறை. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலா கற்கோவிலா இருந்தது வந்து இன்னைக்கு வந்து எஞ்சி உள்ளதை வச்சு இப்ப அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து இங்க வந்து பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. ஐயன் கொள்ளன் கொண்டான் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா காலபைரவரோட ஒரு அந்த சன்னிதானம் இருக்கு. காலபைரவர் பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து இப்ப வச்ச சிலை கிடையாது, இது வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்திலே வைக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு காலபைரவரோட சிலை. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நிறைய விக்கிரகங்கள் வந்து கோவிலை சுத்தி நிறைய இருக்குது. எல்லா சிலைகளையும் மீட்டு ஒரு சின்ன சின்ன சன்னிதானம் அமைச்சு கோவிலை வந்து ஒரு அற்புதமா இப்ப வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் ஆக போகுது இந்த இடத்துல வந்து கும்பாபிஷேகம் நடந்து. இந்த கும்பாபிஷேகம் திருப்பி நடக்கணும், நிறைய மக்கள் வரணும் அப்படின்னு வந்து ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா நிறைய மக்கள் வந்தா மட்டும்தான் வந்து இந்த ஒரு இந்த ஊருக்கு வந்து தெரிய வரும், இந்த கோவில் வந்து தெரிய வரும். அது மட்டும்தான் அவங்களோட ஒரு ஆசையா இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்திலே பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் வந்து இப்போ வந்து இவங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப சிவன்கோயில் இருந்தாலே வந்து நவகிரகங்கள் இருக்கணும் அப்படின்பாங்க, இல்லாம இருந்திருக்கு. இப்போ அவங்களோட முயற்சினால வந்து நவகிரகங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முருகப்பெருமானோட சன்னதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகரோட சிலை. இந்த ரெண்டு சிலைகளும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாண்டிய மன்னர்கள் காலத்திலே செய்யப்பட்ட சிலைகள் தான். அதையும் போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து முருகப்பெருமானோட சன்னதிங்க. இதுல பாத்தீங்கன்னா முருகன் வந்து நான்கு அந்த திருக்கரங்களுடன் காட்சி கொடுக்கிறாரு. இதுல வந்து வள்ளி தெய்வானையுடன் அந்த குடும்பமா இங்க வந்து இருக்காருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பழமையான சிலை. இந்த சிலையை வந்து ஒரு அவங்க ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. இதே மாதிரி பக்கத்திலே பாத்தீங்கன்னா விநாயகரோட சன்னதி, அங்கேயும் பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து அந்த பாண்டியர் மன்னர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு அந்த அவங்க காலத்துல செய்யப்பட்ட விநாயகர் தான். இதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையம்மன் இருக்கு, சண்டிகேஸ்வரர் இருக்கு, நால்வர் சன்னதி. இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கோவில்ங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு பெரிய கோவில், ஆனா பெரிதளவுல யாருக்குமே தெரியலைங்க. அது ஒண்ணுதான் வருத்தமான ஒரு விஷயம். அதனால இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நான் ஏன் இந்த காணொலியில இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, ஒரு கோவிலை வந்து நாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம அதை வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினா மட்டும்தான் நிறைய பேர் வருவாங்க, இந்த கோவில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரும். அதுக்காக தான் தொடர்ந்து இந்த காணொலியில நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு காணொலியை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுதான் ஒரு வேண்டுகோளாவே நாங்க வச்சுக்கிட்டே இருக்கோம்.
இந்த ஊர் இன்னைக்கு அயன் கொள்ளன் கொண்டான் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது. இந்த ஊருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதாவது முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டிய மன்னர் வந்து கொள்ளத்தை வந்து போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளம் கொண்டான் அப்படின்ற ஒரு திருப்பெயர் வந்து அவருக்கு, அது ஒரு சிறப்பு பெயர் வந்து அவர் கொடுக்குறாங்க. அந்த சிறப்பு பெயர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு இப்போ வரைக்குமே கொள்ளம் கொண்டான், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அயன் கொள்ளம் கொண்டான் அப்படின்னு மாறியிருக்கு. இந்த கோவில் வந்து கட்டப்பட்ட வருடம் பாத்தீங்கன்னா தோராயமா 1200 to 1300 அந்த வருடங்களுக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னா, இரண்டாம் மாறவர்மன் விக்ரம பாண்டியன் அவர் தான் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்கதா கல்வெட்டு சொல்லுது. அவரோட காலம் பாத்தீங்கன்னா 1250. அப்ப தோராயமா 750 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயத்துலதான் நாம இன்னைக்கு இருக்கோம். மேலும் இங்க உள்ள இந்த மூலவரோட பெயர் பாத்தீங்கன்னா விக்ரம பாண்டீஸ்வரர். அதாவது விக்ரம பாண்டீஸ்வரர் அந்த மன்னரோட பெயர்லயே அந்த மூலவரோட திருநாமம் வந்து இங்க வந்து அழைக்கப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 750 to 800 வருடங்கள் பழமையான ஒரு சிவாலயம் வந்து இந்த நிலைமையில வந்து, அதாவது ஒரு கால பூஜை மட்டும்தான் வந்து இப்ப நடத்த முடிய ஒரு சூழல்ல இருக்குது. இதை வந்து பெரிய அளவுல வந்து கொண்டு போகணும், இதை கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிறப்பு கால அந்த பூஜைகள் எல்லாமே நடைபெறுது. அதாவது அந்த பிரதோஷ வழிபாடா இருந்தாலும் சரி, ஒரு அமாவாசை பௌர்ணமி மற்ற சிவராத்திரி இந்த மாதிரி எல்லா சிறப்பான சிவனுக்குரிய ஒரு சிறப்பான நாட்கள்லையும் பூஜைகள் வந்து சிறப்பா வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது இங்க ஊர்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில அன்பர்கள் சேர்ந்துதான் அதை பண்றாங்க. அவங்க யாரு என்ன எது அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 800 வருடங்கள் பழமையான இந்த கோவில வந்து தற்போது இந்த நிலைமைக்கு ஒரு கட்டி சொல்லப்போனா ஒரு நல்ல விதத்துல பார்த்துட்டு வர்றது யாரு அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற இவங்க மட்டும்தான். இவங்களாலதான் இவங்க கூடயும் ஒரு பின்னாடி வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஊர் பொதுமக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆமா, இப்ப ஆட்கள் இருக்கிறத வச்சு நான் சொல்றேன் சரிங்களா. அதாவது ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவில் வந்து பெரிதளவுல தெரியல, நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவு தினமும் வந்து அன்னதானம் வந்து பண்றாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல கூட அது பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எல்லா சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே இந்த கோவில்ல நடக்குது. இந்த கோவில் வந்து 2005 வந்து குடமுழுக்கு நடந்திருக்கு. 12 ஒருக்க வந்து குடமுழுக்கு நடக்கணும், ஆனா நடக்க முடியல. 800 பழமையான ஒரு கோவில்ல வந்து குடமுழுக்கு நடக்கணும், அதே மாதிரி சில திருப்பணி வேலைப்பாடுகள் வந்து இந்த கோவில்ல இருக்குது. அது எல்லாத்தையும் அரசு வந்து அந்த கவனத்துக்கு போகணும் அப்படின்றது ஆசைப்படுறாங்க. அதே வேளையில திருப்பணிக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இவங்களோட ஸ்கிரீன்ல வந்து அவங்களோட நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுட்டு உங்களோட முடிந்த உதவிகள் வந்து நீங்க பண்ணலாம். ஏன்னா வந்து உதவிகள் தேவைப்படுது. அதாவது ஒரு முன்னாடி வந்து கோபுரம் கட்டுறதா இருந்தாலும் சரி, மேல வந்து விமானம் அமைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து சில பணிகள் வந்து இருக்குது. தொடர்ந்து இந்த பணிகள் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் மூலவராறு அந்த கருவறை இது மட்டும்தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோவிலா வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா அது வந்து இவங்களோட பங்கு வந்து ஒரு முக்கியமானது. அதனால வந்து முடிந்த அளவு இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க தெரியப்படுத்தினா மட்டும்தான் கோவில் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அதனால முடிந்த அளவு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் போட்டு எங்க பசிய போக்குனாங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஆமா, இது வந்து ஒரு பெரிய விஷயம். எங்களால முடிந்த ஒரு உதவியை வந்து கோவிலுக்கு கொடுத்துருக்கோம். அதனால வந்து நீங்களும் உதவி பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களை உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில ஒரு நல்ல ஸ்தலத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.